ஆ கைஸ் நான் உங்களோட மணி அப்புறம் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லென்த்தான ஒரு லாங் வீடியோ வந்து நம்ம பேச போறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜேஓபி இந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் சுகா டி டே, இந்த ரெண்டு பிடிஎஸோட சோலோ மூவிஸ் பத்தி தான் பேச போறோம். இந்த ரெண்டு மூவிக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது, கொஞ்சம் ஒரு சிமிலரிட்டியில தான் போகுது. பட் ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்டான அந்த ஆர்டிஸ்டை வந்து கேட்டுறாங்க டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வந்து. ஸோ நார்மலாக வந்து ஒரு பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ட்ருமா இருக்கும். ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு இருக்கே மாதிரி தான் ஒரு ஐடியல், ஒரு செலிபிரிட்டி, ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல் பர்சன் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு ஒர்க் லோட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் அவங்க பார்க்கணும், அவங்களோட பர்சனல் லைஃபையும் பார்க்கணும். அதே நேரத்தில் அவங்க ஒரு சாங்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த பிடிஎஸ் மெம்பர் இருக்கும்போது ஒரு குரூப் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சோலோ கரியரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சேலஞ்சஸ் வந்து வருது, ஸோ அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஓவர் கம் பண்ணுறாங்க, எங்கெல்லாம் அவங்க வந்து ஸ்டக் ஆகுறாங்க, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறாங்கன்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரி காட்டுது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, சி இஸ் ஓகே டு ஹாவ் சம் ட்ரூமாஸ் அண்ட் டிப்ரெஷன் அண்ட் சீரீஸ், இது எல்லாமே நார்மல் தான், எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றத வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஓவர் கம் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லைஃப்பில் ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிக்கிறாங்க. அந்த டிப்ரெஷன் அந்த அனெக்சிட்டிக்கிட்ட, ஐயோ எனக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஐயோ எனக்கு அனெக்சிட்டி இருக்குன்னு அது உள்ளே பூந்து போய் உட்கார்ந்துருக்கவங்க லைஃப்பில் அப்படி ஸ்டக்காக தான் நிற்கிறாங்க, ஜெயிக்க முடியல. அதுலேருந்து அவங்க எப்படி வராங்க, ஸோ அவங்களுக்கு அது வர்றதுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப் வந்து கிடைக்குது, ஸோ அதை எப்படி அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த படத்தில் வந்து நல்லா வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது அவங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டுருக்கு, ஸோ அவங்க எந்த அளவுக்குலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நல்லா தெரியுது. கோயிங் டு மீட் சம் பீப்புள்ஸ், ஸோ ட்ராவல் வந்து பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ரைட் பர்சன்ஸை மீட் பண்ணி ஸோ அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நாம வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுறோம், ஸோ வி நீட் ரியலி ஹெல்ப் வந்து தேவைப்படுதுன்னா ஒரு அது சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன், ஸோ அதுக்கு நாலேஜும் இருக்கணும், சேம் நம்மளை பற்றியும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இருக்கிற மாதிரி ஒரு பர்சன்ட்டு போயிட்டு நம்ம போயிட்டு வந்து கேட்கலாம். ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் கேட்டு கொஞ்சம் அவங்க வந்து சம் சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணி வராங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு படத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இது வேற ஒரு பர்சன் வேற ஒரு சனி வேற ஒரு பாத்தில் போகிறாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்குள்ளே வருது. ஸோ இதை வந்து இங்க இடத்துல நம்ம வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுன்றது வந்து ஏன் ஸ்டக் ஆகுறோம், இதனால ஸ்டக் ஆகுறோம், அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுன்றதை வந்து நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறத வைக்குது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரு செல்ஃப் லவ் பண்ணுற மாதிரி, ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி, ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சோலோ டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்பவே வந்து பூஸ்ட் பண்ணுது. அண்ட் பொதுவாக வந்து எனக்கு வந்து ரேப்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெண்டு பர்சனுமே வந்து பிடிஎஸ்ல வந்து ரேப்பர்ஸ் தான், ஜியோப் சுகா, அதுவும் சுகாலாம் வந்து பயங்கரமாக வந்து ரேப் பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஒரு கொரியில் வந்து ஒரு டாப் 5 ரேப்பர்ஸ் வந்து ஆல் டைம் ரேப்பர்ஸ் எடுத்தாலே வந்து எப்பயுமே சுகா பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கர ரேப்பர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆகுது. ஸோ ஸோ நான் வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்சர்வ் பண்ணீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருக்குது இந்த படத்தை பற்றின்றத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து வி வில் பி ஹாவ் டிஸ்கஷன். ஸோ ஆர்மி பிடிஎஸ்.